சரி, இன்றைய ஆன்மீக தகவல். இன்னைக்கு இவங்க கேட்டதுதான் ஆன்மீக தகவல். அதாவது நிறைய திருமண வாழ்க்கை வந்து பிரியறது, திருமண பொருத்தம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. என்னென்ன தப்பு பண்றோம், அதாவது திருமண பொருத்தத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, இதையவே ஆன்மீக தகவலா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வெறும் நட்சத்திரத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்க்காதீங்க. ஜாதக கட்டத்தை கொடுத்து திருமண பொருத்தம் பாருங்க. அதே மாதிரி நீங்களே தயவு செய்து அஸ்ட்ராலஜர்கிட்ட இதுக்கு இது சரியில்லை, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கேட்டுறாதீங்க. இது சரியில்லையா சரி சரியில்லைங்கிறத முடிவு எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் வந்து சில பேருக்கு மாறி வரும். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, பஞ்சாங்கம் மாறும்போது நட்சத்திரம் மாறி வரும். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது 100 முறை அனலைஸ் பண்ணி திருமண பொருத்தம் பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது அஸ்ட்ராலஜரும் பார்க்கணும், அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தசா பொருத்தம் இருக்கா, இப்பத்திலிருந்து அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதும் கேட்டுக்கோங்க. ஒருவேளை கல்யாணம் ஃபிக்ஸாக எடுத்து வா ஓகேன்னு சொல்லிட்டா, இன்னொரு 10-15 வருஷம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. எந்த டைம் நல்லா இல்லை, எந்த டைம் இவாளுக்கு நல்லா இருக்கு, இந்த ரெண்டு விஷயத்தை, அதாவது இந்த ரோட்ல இந்தந்த இடத்துல குழி இருக்கு, இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப தெள்ள தெளிவா இருப்போம் இல்லையா, அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த திருமணத்தை எடுத்த உடனே உங்களுக்கு சகுனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க பெரியவங்கெல்லாம் சகுனம் சொல்றது தப்பு அப்படி அதெல்லாம் இருக்கு, சகுனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வெளியில் போகும்பொழுது, இந்த திருமண பொருத்தம் எடுக்கும்போது, இந்த ஜாதகத்தை எடுக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, அஸ்ட்ராலஜர் இருக்காரா, இல்லை அவருக்காக உங்களுக்கு வெயிட்டிங் பண்ணுறீங்களா, இல்லை அவர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வார்த்தை மங்களகரமான வார்த்தையை சொல்கிறாரா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு அஸ்ட்ராலஜர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். இன்னும் ஏராளமானது இருந்துட்டு இருக்கு, அதை அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம், இதை செய்தால் தவறு அப்படின்னா, நீங்கள் அவர்கள்ட்ட வெறும் நட்சத்திரத்தன்மையை வைத்து பொருத்தம் பார்க்கறது தவறு, ஜாதகத்தை முழுதமாயாக பார்க்கறது நல்லது. அதுதான் எங்கள் டீம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் நான் அதான் சொல்லிக் கொடுக்குறேன்.